ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மலர்யுகத்தின் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உயிரோடு இருக்க ஒரு கோழியை நம்ம எப்படி சுத்தம் பண்ண போகிறோம், அது ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த கோழியை தலையை கட் பண்ணுறது அந்த வீடியோலாம் எடுக்கலை, அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சுடு தண்ணி வச்சுருக்கோங்க, சுட சுட தண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த தண்ணியில் இந்த கோழியை போட்டு நல்லா அதை பிரட்டி எடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு அதில் இருக்க ரெக்கையெல்லாம் நல்லா சுட சுட தண்ணி பட்டால் தான் வரும். பாருங்கள், சுடு தண்ணி பட்டவனும் ரெக்கையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் அந்த ரெக்கையெல்லாம் க்ளீனாக எடுக்கிறதுக்கு. நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷார்ட்டாக அங்கங்கே நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் ரொம்ப கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகும், குட்டி குட்டியாக இருக்கும் முடி அங்கங்கே. ஸோ அதனால் நம்ம பொறுமையாக எடுக்கணும். சுடுதண்ணியில் நம்ம போடுறதுனால தான் இவ்வளோ முடியும் நல்லா க்ளீனாக வருங்க. சுடுதண்ணியை நீங்கள் போடாமல் பண்ணிங்கன்னா இவ்வளோ முடி வராது. அதுவும் லேசாக சூடாக இருக்கக்கூடாது தண்ணி, நல்லா கொதிக்கணும் தண்ணி. ஸோ நல்லா கொதித்த தண்ணியில் நம்ம போட்டால் தான் ஃபுல்லாகவே க்ளீனாக ஆகுங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்காங்க. இதை எடுக்கிறதுக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கிறது. க்ளீன் பண்ண தெரியலைன்னா கடையிலேயே கூட க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்கங்க. ஆக்சுவலாக இது வந்து நாட்டுக்கோழிங்க. நாட்டுக்கோழி வந்து பசங்க சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் வீட்டில் வளர்க்குறவங்ககிட்டருந்து இதை வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கார் தான் இதை சுத்தம் பண்ணுறாரு. எப்போ வாங்கிட்டு வந்தாலுமே அவர் தாங்க சுத்தம் பண்ணுவார். 2-3 வாட்டி திரும்பி அந்த சுடுதலில் போட்டு முக்கி எடுத்துக்கிட்டாருங்க. ஏன்னா சுடுதலில் நம்ம திரும்பி போடும்போது அதில் இருக்க முடி, குட்டி குட்டி முடியெல்லாம் இருந்தால் கூட நிறைய வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம சுடுதண்ணியே வைக்கிறோம். நல்லா சுட சுட தண்ணி இருக்கணுங்க. பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது, நிறைய ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ ஏன்னா அந்த முடியெல்லாம் நமக்கு சமையலில் போனால் நல்லாயிருக்கு, உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் நம்ம ரொம்ப பொறுமையாக இதை க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீனாக பண்ண முடியும்னா நீங்கள் இதை க்ளீன் வீட்டில் பண்ணுங்கள். அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப பண்ண வரலை அப்படின்னா நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு எதாவது சார்ஜ் மட்டும் பண்ணுவாங்க, நீங்கள் அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாங்க. மோஸ்ட்லி நீங்கள் நாட்டுக்கோழி வாங்குற மாதிரி அப்படி இருந்தால் இப்போல்லாம் சிட்டி சைட்லாம் கிடைக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்து பக்கம் அந்த மாதிரியெல்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வீட்டில் வளர்ப்பாங்க நாட்டுக்கோழி. ஸோ அங்கே கிடைக்கும். நீங்கள் கிராமத்து பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வந்து சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்திங்க. பிராய்லர் சிக்கனை விட நாட்டுக்கோழி தான் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்குமே நாட்டுக்கோழியில் சூப் வச்சு சாப்பிட்லாம். அதோட தோலை கூட ரொம்ப ரஃப்பாக இருக்கும், கறியுமே ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நீங்கள் சமையல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நாட்டுக்கோழியை ஒரு 3-4 விசில் வைக்கணுங்க. இதுவே கடையில் வாங்குற பிராய்லர் சிக்கனாக இருந்தால் 1 விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டால் கூட போதும். இல்லை 1 விசில் விட்டாலே கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் இந்த நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்குமே ஒரு 3-4 விசில் வைக்க வேண்டியிருக்கோங்க. ஸோ அது வேகிறதுக்கு நல்லா சாஃப்டாக வெந்தாதான் நல்லா இருக்குங்க. வேகாமல் 1 விசிலே நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப தோல் கரடு முரடாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா மட்டன் போலவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே நாட்டுக்கோழி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கங்க. இப்போது இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஓரளவு பாருங்கள், ரொம்ப நேரம் ஆச்சுங்க அவங்க எடுக்கிறதுக்கு. ரொம்ப குட்டி குட்டி முடியெல்லாம் அங்கங்கே மைன்யூட்டாக செக் பண்ணி நிறைய எடுத்தாங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்துட்டு அது லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பசங்களுக்குன்னு இல்லை, பெரியவங்களுக்குமே அது நல்லதில்லை. ஸோ அதனால் ரொம்ப தேடி பிடிச்சி எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எடுத்தாங்க. இதுக்கு அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் கூட செஞ்சாங்க. அது என்னென்னா தீயில் வாட்டுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு பாண்டில் வந்துட்டு சின்னதாக ஒரு கோணி போட்டு நெருப்பு குளுத்தி விட்டுக்கிட்டாங்க. நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் கூட ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் கூட சிக்கனை காட்டலாம். இங்கே பாருங்கள், அது நல்லா கொஞ்சம் நெருப்பு சூடான பிறகு ஃபுல்லாகவே அது நல்லா திருப்பி 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 போட்டு காமிச்சாங்க. இதுவும் எதுக்குன்னா அந்த முடிக்காக தாங்க. இன்னும் ரொம்ப குட்டி குட்டியாக அந்த முடிங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நெருப்பில் வாட்டும் போது அந்த முடி எல்லாருமே வந்துடும். ஸோ அதுக்காக தான் நல்லா சிக்கனை திருப்பி திருப்பி ரொம்ப நேரம் காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுனால சிக்கன் நம்ம நல்லா இன்னும் ஹெல்த்தாக இருக்குங்க உடம்புக்கு. ஏன்னா அதில் இருக்க எல்லாமே டஸ்ட்டு எல்லாமே போயிடும். ஸோ அதனால தான் இவ்வளோ ப்ராசஸ் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கிறதுக்கு. ஒரு 10-15 minutes இந்த மாதிரி அனலில் காட்டுங்க, அது போதுமான நேரம் அதுக்கு. அடுத்தது நல்லா அதை கோழியை நம்ம கழுவிக்கலாம். ஏன்னா நம்ம ஹீட்டில் காமிச்சோம் இல்லைங்களா, அதனால நல்லா அதை கழுவிக்கலாங்க. கழுவிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னென்னா நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் எடுத்துக்கலாங்க. கையில் பக்கத்தில் மஞ்சத்தூள் வச்சுக்கோங்க, உப்பு வேண்டாம், மஞ்சத்தூள் மட்டும் போதும். அந்த மஞ்சத்தூளை போட்டு நல்லா அந்த கோழியை ஃபுல்லாக அவர் அப்ளை பண்ணாருங்க.
ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ நெருப்பில் வாட்டணும் இல்லைங்களா, அந்த ஒரு வாடை அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாகவே அந்த கோழியில் மஞ்சத்தூள் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அதை நல்லா அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாங்கங்க. அதையும் பாருங்கள் நீங்கள். இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கனாலும் நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கூட கொஞ்சம் நிறைய மஞ்சத்தூள் தான் எடுத்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக எடுத்துக்காதீங்க. எல்லா பக்கமும் அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் நிறைய மஞ்சத்தூள் எடுத்துக்கலாங்க. இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மஞ்சத்தூள்லாம் போகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதை எல்லா பக்கமும் வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி. பாருங்கள், அதில் எந்த ஒரு முடியுமே இல்லை, டஸ்ட்டும் இல்லை, எல்லாமே நல்லா க்ளீனாக பண்ணிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் நல்லா க்ளீனாகுங்க. காலை நம்ம கட்டியிருந்தோம் ஃபஸ்ட்டு, இப்போது அந்த காலை நம்ம முதல்ல கட் பண்ணலாம். அதுக்கடுத்தது இப்போ நம்ம பண்ண போகிறதுனா, இது உள்ளே நிறைய வேஸ்டேஜ் இருக்குங்க. அந்த குடல் பகுதி சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேஸ்டேஜ்லாம் இருக்கும். அதை நீங்கள் இடக்கு முடக்காக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோழியில் வந்துட்டு அந்த வேஸ்டேஜ் எல்லாமே அது உள்ளே மிக்ஸ் ஆகிடும். ஸோ அது கரெக்டாக ஒரு சென்டர் பகுதியாக பார்த்து நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது அந்த வேஸ்டேஜ் அந்த இடத்துல இருக்கும், அதை கரெக்டாக நீங்கள் எடுத்துடணுங்க. அது கொஞ்சம் இதுவாக ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணுங்க. ஸோ நீங்கள் நடுவில் சென்டராக மெதுவாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அந்த பகுதியை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாங்க. அதுதான் அங்கே இருக்கிறது கெட்டது. ஸோ மற்ற எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணுற ப்ராசஸ் தாங்க. நமக்கு எப்படி தேவையோ சமையலுக்கு, நீங்கள் பிரியாணிக்கு வேணும்னா பிரியாணி, ஏன்னா இப்போ ஒரு கடையிலன்னு சொன்னால் நம்ம கடையில் சொல்ல வேண்டி இருக்கும், கடைக்கு போயிருந்தால் இந்த மாதிரி எனக்கு பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தான் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு தேவையான பீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்புக்கு எடுத்து வைக்கலாம், கொஞ்சம் பிரியாணிக்கு எடுத்து வைக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீஸை கட் பண்ணிக்கலாங்க. இதுலேயும் சில பேர் வந்து நிறைய பீஸ் சாப்பிட மாட்டாங்க, இல்லை கழுத்து பகுதியோ ஈரல் பகுதியோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாப்பிடாத பீசஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டிய பீஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸ்கின்னு சில பேர் ரிமூவ் பண்ணிடுவாங்க, ஆனால் ஸ்கின் ரிமூவ் பண்ண வேண்டாம் நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்குமே. ஸோ ஸ்கின்னோடு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி நாட்டுக்கோழிக்கு, அதனால் நீங்கள் மீடியம் சைஸாக கட் பண்ணி ஸ்கின்னோடையே கட் பண்ணார் எங்கள் வீட்டில். ஷீட் அப்புறம் மாற்றிட்டோம், ஏன்னா அது ரொம்ப ஒரு இதுவாக இருந்ததுனால ஷீட் மாற்றிட்டு நாங்கள் கட் பண்ணுவோங்க. அவள்தான் கட் பண்ணி முடிச்சாச்சு, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சிக்கன் வந்து செய்கிறதுக்கான ப்ராசஸ் அடுத்தது செய்ய வேண்டியதான், சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களுமே இதே மாதிரி சிக்கனை நீங்களே க்ளீன் பண்ணி, ஆனால் இவ்வளோ பொறுமையாக பண்ணணும். அதுக்காக ஒரு முழுசாக எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும்னா ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் ஆகுங்க. ஸோ இந்தளவு நீங்கள் பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் க்ளீனாக ஆகுங்க. இதே மெத்தடில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம தேவையான சைஸில் அரிஞ்சு வச்சாச்சு. நம்ம இப்போ சுத்தம் பண்ணி கழுவி செய்ய வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்வல் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.